பிக் பாஸோட லைவ்ல நைட்டு பல விதமான டிஸ்கஷன் நடக்குது. அந்த கரெக்டாக முட்டை ஃப்ளவர் பிட் அப்படின்ற சொல்கிற இடத்துல தினேஷ், மணிச்சந்திரா, அர்ச்சனா மற்றும் விஷ்ணுவோட டிஸ்கஷன் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஸோ எதுக்கு இந்த காலில் இந்த இஷ்யூவை நான் பேசினேன் அப்படின்றத ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறார் விஷ்ணு அவர்கள். நேற்று நிக்சன் ஒரு இடத்துல கிளாஸ் எடுத்தார்ல, அந்த கிளாஸில் எடுத்து நோ பிரெயின் இல்லாத மாதிரிலாம் பிஹேவ் பண்ணக்கூடாது, இதெல்லாம் பண்ணக்கூடாது, இங்கே பண்ணுற விஷயங்கள் வந்து வெளியே ஒருத்தவங்களுக்கு லைஃப் இருக்குது, அதை பாதிக்கிற மாதிரி வர விஷயங்கள்லாம் நம்ம பண்ணக்கூடாது. ஸோ கேமாக பார்த்தா கூட வெளியே ஒரு ஃபேமிலி இருக்குது, அவங்க ஃபேமிலியை பாதிக்கிற மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பண்ணுற மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடாதுன்ற மாதிரி ஹைலைட் பண்ணி பேசினார்ல. அதனால் எனக்கு ஒரு டவுட் இருந்தது, பிரெயின்ன்றது என்ன சொன்னானா எது சொன்னான்றது தான் கேட்க போனேன். ரெண்டாவது, இவர் சொல்கிறாரு இவர் அதை ஃபாலோ பண்ணாரா வினிஷாவை பற்றி பேசும்போது, வினிஷாவோட ஃபேமிலி, அப்புறம் ஐஷு கூட பிகேவ் பண்ணும்போது ஐஷுவோட ஃபேமிலி, இதெல்லாம் பார்க்காத இவர் ஒரு அட்வைஸ் பண்ணுவார், அதை அவரே ஃபாலோ பண்ண மாட்டார், இதில் மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறாரு, இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்ற மாதிரி தான் நான் கேட்க போனேன், இந்த மாதிரிலாம் நடந்தது, ஸோ அது தப்பு தானே அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஸோ ஒரு இன்னொரு பக்கம் தினேஷ் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு வெளியே இருந்து பார்க்கும்போது அந்த ஷேப் இதெல்லாம் பார்க்கும்போது ஸ்ட்ரக்சரை பற்றி தான் பேசினார். ஸோ அது பார்க்கும்போதே ஒரு மாதிரி அவர் என்ன தான் ஒரு பொண்ணு கூட உட்காந்து ஃபன்னாக பேசுகிற மாதிரி இருந்தாலுமே அந்த ஸ்ட்ரக்சரை பற்றி பேசினது ரொம்ப ரொம்ப தப்பு, அது ரொம்ப தவறான விஷயமாக தான் இருந்தது. நமக்கே இப்படி இருக்குன்னா வெளியே போயிட்டு அது வினிஷா பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன மாதிரி ரியாக்ட் ஆகிருக்கும், அவங்க என்ன மாதிரி ஒரு இஷ்யூலாம் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க, ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயலாம் இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அர்ச்சனாவும் சொல்கிறாங்க, அதில் வந்து வினிஷா ஒரு வேலைக்காரி, அதே மாதிரி இஸ் நாட் டைப், இந்த மாதிரிலாம் பேசுறது ரொம்ப தப்புங்க, இந்த விஷயத்தப்ப வந்து ஏன் மாயா பூர்ணிமா வாய்ஸ் அவுட் பண்ணலை, இதெல்லாம் ஏன் பேசலை அப்படின்றது ஒரு விஷயம். ஆனால் அந்த விஷயத்தப்ப ஒரு பக்கம் பூர்ணிமா பாராட்டினாங்க, ஏன்னா அவங்க ஸ்ட்ரக்சரை பாராட்டி சொல்லியிருக்கிறதால பூர்ணிமா பாராட்டினங்களே தவிர இன்னும் உன்னை இதுவாக சொல்லியிருக்கான், ஆனால் இன்னொரு பொருள் கேவலமாக சொல்லியிருக்கான்றது பூர்ணிமா மைண்டுக்கு குறைக்கல அந்த இடத்துல, ஆனால் பாராட்டிருக்கான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் பேசி இதெல்லாம் நடந்திருக்கு. பட் அதை வெளியிருந்து பார்த்துட்டு வரும்போது எங்களுக்கு தெரியும், பட் உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குல்ல விஷ்ணு, உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், அதை நீங்கள் என்ன பேசுனே ஏது பேசுனே நீங்கள் விசாரிக்கிறது தப்பு இல்லையே, கேட்கறதுல தப்பு இல்லையே, நீங்கள் உங்களுக்கு டவுட் இருக்கிறது கேட்கறது ரைட்டு தானே அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் தினேஷ் விஷ்ணுக்கு ஆதரவாக பேசுகிறாரு. அப்போ இன்னொரு பாயிண்ட்டையும் சொல்கிறாங்க, ஸோ குறிப்பாக வந்து நிக்சனோட கேமை பாதிக்கிறதுக்கு மெயின் காரணமே என்னென்னா, ஸோ ஒரு சில இடத்துலலாம் தகுதியே இல்லைன்ற மாதிரி பிரதீப்க்கு இதெல்லாம் வந்து சண்டை போட்டு இதெல்லாம் பேசினப்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது நிக்சனோட கேம் வந்து, அந்த லெவலுக்கு வந்து மற்றவங்களை புட் டவுன் பண்ணாமல் நீ யார் என்ன சொல்ல, என் கேம் நான் தான் சொல்லணுன்ற மாதிரி தெல்ல தெளிவாக எடுத்து வச்சு பாயிண்ட்டை சூப்பராக பேசிகிட்டு இருந்தான் ரெண்டு வாரம் நிக்சனே. ஆனால் நிக்சனோட கேம் பிளேவை பாதித்தது முழுக்க முழுக்க மாயா தான், ஐஷுவோட மேட்டரை எடுத்துகிட்டு வந்து ஐஷு மாயா இதெல்லாம் என் ஐஷு மாயாலாம் கனெக்ட் பண்ணி இவங்க ஒரு கேம் பிளே ஆரம்பித்து ஐஷுவோட கேம் அவள் தனியாக விளையாடி சூப்பராக விளையாடிட்டு இருந்தா ஐஷு, ஐஷுவும் காலி பண்ணது மாயா தான், நிக்சனையும் காலி பண்ணது மாயா தான், இவங்க ரெண்டு பேரை மிங்கிள் பண்ணி மொத்தமாக காலி பண்ணி ஒரு பக்கம் ஐஷுவை வெளியே அனுப்புறதுக்கு மெயின் காரணமாக இருந்ததே மாயா தான் அப்படின்னும்போது, இன்னொரு பக்கம் ஜோவிகாவோட கேம் பிளே அந்த குரூப்பில் போயிட்டு அந்த வெளியே வர முடியாமல், ஸோ எலிமினேட் ஆனதுக்கும் இந்த மாயா கேங் தான் காரணம், அந்த புள்ளி கேங்கில் இருந்ததால் தான் இவங்களும் வெளியே போனாங்கன்ற மாதிரி பல விஷயத்தை ஓப்பனாக உண்மையாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கேங்கில் அனன்யாவும் போய் சேர்ந்துருக்காங்க பார்த்தீங்களா அப்படின்றது, போன வாரம் வரையும் அனன்யா வந்து ஃபஸ்ட்டு அர்ச்சனா கூட இருந்தா, அதுக்கப்புறம் என் கூட வந்து பேசினா உங்கள் கூட பேசினா, இப்போ இதெல்லாம் மாறிட்டு ஸோ அடுத்த வாரம் நம்ம நாமினேஷனில் எஸ்கேப் ஆகக்கூடாது அப்படின்றதால போயிட்டு புள்ளி கேங் அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு நாமினேஷனில் ஓட்டு வாங்காமல் தப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்க மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா அக்ஷயா ப்ளஸ் காலியாக இருக்கல, அக்ஷயாவுக்கு பதில் அனன்யாவை போட்டு ஒரு ஓட்டிங் ப்ராசஸில் சேகரித்து வச்சுருந்தா அவங்களுக்கு கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கும் இதெல்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கேம் விளையாடிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வச்சு தான் மண்டை கழுவி 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 அர்ச்சனை மாயா வந்து கேம் விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இவங்களா ப்ரிடிக்ட் பண்ணிக்கிறாங்க, இதெல்லாம் பண்ணிக்கிறாங்க. பட் இதில் வந்து அனன்யாவாக போயிட்டு ஜாயின் பண்ணிட்டாங்கன்றது உண்மை. ஸோ ஒரு பக்கம் ஐஷோட கேம் காலி பண்ணதும் மாயா தான், ஏன்னா அந்த கேம் அதுலேருந்து பிரிவினியாக வந்தபோது கூட பண்ணுங்க இதெல்லாம் தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி மாயா பேசினாங்க. அதேமாரி ஜோவிகாவோட கேம் அதுலேருந்து வெளியே வந்திருக்கலாம், பட் அதுக்கான கேபபிலிட்டி இல்லாமையே போயிருச்சு அப்படின்றது தான் ஒரு பாயிண்ட்டு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் அர்ச்சனா சொல்கிறாங்க, இன்றைக்கி விசித்ரா மேம் வந்து நிக்சனுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறாங்களே இதெல்லாம் பேசுகிறாங்களே, ஸோ இதில் ஐஷுவோட கேம் பாதிக்குது அப்படின்றத ஓட் பண்ணதே அவங்க தான், இந்த மாதிரி நாமினேஷனில் ரீசன் பண்ணி இதில் வந்து நிக்சன் தான் பாதிக்கிறான் அப்படின்றது ஓட் பண்ணதே இவங்க தான், பட் இன்றைக்கி வந்து நிக்சனுக்கு ஆதரவாக பேசுகிறாங்க, அப்போது ஒரு மாதிரி இருக்காங்க இப்போ ஒரு மாதிரி இருக்காங்க, அன்றைக்கி அவ்வளோ விஷயங்கள் பேசினாங்க இதெல்லாம் பண்ணாங்க, ஸோ ஐஷு போனதுக்கு காரணமே நீ தாண்டா அப்படின்றது நிக்சனுக்கு எதிராக சண்டை போட்டு ரவுடி பையன் இதெல்லாம் வந்து உட்காந்து பேசினாங்க. பட் இன்றைக்கி பார்த்தீங்களா ஒரு வார்த்தையும் பேசலை, ஒரு வார்த்தையும் பேசலை, அப்போ என்ன தான் ஸ்டேட்டில் இருக்காங்க, எந்த ஒரு இதில் தான் இருக்காங்க விசித்ரா மேம் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் அர்ச்சனா பேசுகிறாங்க. கரெக்டு தானே மக்களே, அன்றைக்கி வந்து சொல்லும்போது உன்னால்தான் போனா உன்னால்தான் போனான்ற மாதிரி அன்னைக்கு அவ்வளோ பேசினாங்க. பட் இதை தான் தோணுது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசிட்டு இருக்க டைம்ல தான் ஒரு பாயிண்ட்டை வந்து சாமியாக ஒரு பாயிண்ட் ஓப்பனாக சொல்றாரு விஷ்ணு அவர்கள். அடுத்த வாட்டிலாம் நாமினேஷன் இதெல்லாம் வந்தா ஓப்பனா ஃபர்ஸ்ட் மாயா ரெண்டாவது பூர்ணிமா தான் அடிக்க போறேன்,
கேடிஎம்லாம் கிடையாது. நான் வந்து நாமினேஷன் வந்தால் எனக்காக ஒரு வீக் பிளேயரை போயிட்டு நான் தப்பிக்கணுன்றேன். ஒன்று நீ இருக்கணும் இல்லை நான் இருக்கணும், நீ வெளியே போகணும் இல்லை நான் வெளியே போகணும் அப்படின்ற முடிவோடு தான் இருக்கேன். யார் வந்தாலும் சம்பவம் தான் செய்ய போகிறேன், இதுக்கப்புறம் அப்படி தான் விளையாட போகிறேன். மாயா விளையாடலாம் ஒரு சீப்பான கேமுங்க, அடிக்கடி நல்லா வச்சு செய்வேன், கழுவி கழுவி ஊற்றுவோம். மாயாலாம் இந்த மாதிரி கேரக்டர் இருக்கிறது வேஸ்ட்டுங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் கிழிச்சு மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க இந்த கேங்கை பொறுத்தவரையும். இதெல்லாம் தான் லைவில் நடந்துட்டுருக்கு. உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி